ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, இமாலயா ப்ரொடெக்டிவ் சன்ஸ்கிரீன் லோஷனை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த சன்ஸ்கிரீனில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை எம்எல் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான சன்ஸ்கிரீனை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் போகிறப்போ யூவிபி ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் போகிறப்போ ரொம்ப பேருக்கு டேன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேன் நல்லா ஆகாமல் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த சன்ஸ்கிரீன் லோஷனை பற்றி பார்க்கலாம். இந்த லோஷன் பார்த்திங்கன்னா எஸ்பிஎஃப் 15, அதாவது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது, 50 இருக்குது, 70 இருக்குது. ஆனால் இந்த எஸ்பிஎஃப் 15 வந்து நார்மலாகவே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் எஸ்பிஎஃப் 15 யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். 120 ருபீஸ்க்கு நமக்கு 50 ml வருது. அது மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து வர யூவிஏ அண்ட் யூவிபி ப்ரொடெக்ஷன் தருது. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்திங்கன்னா எவ்ரிடே யூஸ் பண்ணுறது தான், டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபேஸு, நெக்கு, பாடி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த சன்ஸ்கிரீன் லோஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணில் வந்து இது படாமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவும் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி கெமிக்கலும் இருக்குது. நேச்சுரலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக்கர் ஜிஞ்சர் லிலியும் ஆலோவேராவும் இது ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கெமிக்கலில் நிறைய பாரபன் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெத்தில் பாரபன், ஃபினாக்சியத்தனால் இந்த மாதிரி பாரபன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நேச்சுரலாகவும் இருக்கும், கெமிக்கலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை, ஒரு அளவுக்கு மைல்டாக இருக்குது. ஸோ ஸ்மெல்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டில். நெக்ஸ்ட் இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 2 இல்லைனா 3 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டே ஒர்க்கிங்கில் இருக்கீங்க, வெயிலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பேக்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் 2-3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ஸ்கிரீன் லோஷனை வந்து நம்ம எப்பவுமே வந்து கம்மி அமௌண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சன்ஸ்கிரீனு இல்லை, எந்த சன்ஸ்கிரீனாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கம்மி அமௌண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து திட்டுத்திட்டாக இருக்கும், இன்னும் சிலவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கம்மி அமௌண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இமாலய சன்ஸ்கிரீன் லோஷனை பற்றியும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.